மன்சூர் அலிகான் த்ரிஷா விவகாரத்தில் கருத்து சொல்லி சர்ச்சையில் சிக்கிய நடிகை குஷ்பு தனது கருத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என கூறியுள்ளார். அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் குஷ்பு குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நடிகர் மன்சூர் அலிகான் த்ரிஷா தொடர்பான சர்ச்சையில் அதிகம் பேசப்பட்டவரே குஷ்புதான். அவர் பயன்படுத்திய வார்த்தை ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்துவதாக திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் போர்க்கொடி தூக்க குஷ்புவுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய கருத்திற்காக ஒருபோதும் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் என ஒரே போடாக போட்டுள்ளார் குஷ்பு. தவறாக வார்த்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா அதுக்கு கிளியராக விளக்கம் கொடுத்தேன். அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் சர்காசமோட தான் பேசினேன், அதுல சர்காசம் கலந்திருக்கு. நடிகை, அரசியல் பிரமுகர், தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் என பன்முகம் கொண்ட குஷ்பு இவ்வாறு கருத்து தெரிவிக்க காரணமே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிதான் என கூறி நூதன விளக்கத்தையும் அளித்துள்ளார். கலைஞர் அவர்கிட்டதான் கத்துக்கிட்டது. கலைஞர் அவர்கள் வந்து யாரோ ஒருத்தருங்க வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதினாராம். எழுதிட்டு டை கருணாநிதி உன் தலையை சீவிடு வேண்டாம், எல்லாரும் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அப்படியேதான் கலைஞர் பார்த்துட்டு பேரு சொல்லிட்டு இந்த சாமி எங்க இருக்காரு கொஞ்சம் கண்டுபிடி, நானே சீவி ரொம்ப நாள் ஆகுது, அவனாத வந்து சீவிட்டு போட்டுமே, அந்த சர்காசம்னு ஒன்னு இருக்கு. தமிழ்நாட்டிற்கு வந்த இத்தனை ஆண்டுகளில் பணிபுரிந்த எந்த இடத்திலும் தகாத முறையில் கருத்து தெரிவித்ததே இல்லை எனவும் கூறினார் குஷ்பு. நான் எந்த காரணத்துக்கும் அந்த அர்த்தத்துல சொல்லல, ஏன்னா அந்த அர்த்தத்துல என்னால பேசவும் முடியாது. தமிழ்நாட்டுக்கு வந்த இத்தனை வருஷத்துல நீங்க மட்டுமல்ல, நான் வேலை செஞ்ச எல்லா இடத்துலயும் தெரியும், தகாத வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்துறது இல்ல. கருத்தை தவறாக புரிந்து கொண்டவர்களால் தனது புத்திசாலித்தனத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். அவங்களை பொறுத்த வரைக்கும் அது தவறாக இருக்கலாம், இல்ல என்னோட புத்திசாலித்தனம் அவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம், ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு இருக்கு. குஷ்பு சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. 2005 கற்பு தொடர்பாக கருத்து, 2010 திமுகவின் அடுத்த தலைவர் மு க ஸ்டாலின் தான் என கூறியதால் சர்ச்சை என பல சர்ச்சைகள் அவரை தொடர்ந்தன. திமுகவிலிருந்து பிரிந்து காங்கிரஸில் இணைந்த போது சச்சின் பைலட் போன்ற இளம் தலைவர்கள் காங்கிரசின் தலைவராகலாம் என கூறியது, திருநங்கைகள் உயர் பதவிக்கு செல்ல அவசரப்படுகிறார்கள் என்றது என பல சர்ச்சைகளும் உண்டு. இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் குஷ்பு. ஆனால் அவர் ஒரு சிறந்த நடிகை என்றும் திங்களன்று அவருடைய வீட்டை முற்றுகையிட உள்ளதாகவும் கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன் குமார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் அன்பரசனுடன் வரலாறு சுரேஷ்.